ஹாய், என் பேர் யோகராஜ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 3G மொபைலில் பார் கோட் எப்படி ஜெனரேட் பண்ணுறது. ஜியோ சிம் வாங்கணுன்னா பார் கோட் கண்டிப்பாக தேவை. அந்த பார் கோட் எப்படி 3G மொபைலில் எப்படி ஜெனரேட் பண்ணலாம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம், 3G மொபைலில். ஓகேங்களா? இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா ஹானர் பாருங்கள், இது வந்து 3G மொபைல். இதில் வந்து 4G சப்போர்ட் கிடையாது. இப்போ நீங்கள் அதை பார்க்கலாம். எங்கன்னா செட்டிங்ஸில் போனீங்கன்னா, ஒரு நிமிஷம், செட்டிங்ஸில் போய்ட்டு மொபைல் நெட்ஒர்க்ஸ், ப்ரிஃபர்ட் நெட்ஒர்க்ஸ். அதில் பார்த்தீங்கன்னா WCDMA ஒன்லி. அதுனா இது வந்து WCDMA வந்து 3G, ஜிஎஸ்எம் வந்து 2G, இது வந்து அதாவது இதை வந்து எல்டிஇ தான் வந்து 4G சொல்லுவாங்க. இந்த 4G வந்து இதில் சப்போர்ட்டட் கிடையாது. ஆனால் நம்ம இதில் வந்து பார் கோட் ஜெனரேட் பண்ணலாம். அது எப்படின்னு பார்க்கலாம். வேர்ல்டு வெர்ஷன் மைஜியோ ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. ஓப்பன். இதில் இருக்க 12 ஆப்பும் இன்ஸ்டால் பண்ணிவிடுங்க. இன்ஸ்டால் பண்ணிவிட்டு மைஜியோ ஆப் ஓப்பன் பண்ணுங்கள். கெட் ஜியோ சிம். ஓகேங்களா? இப்போ நெட் ஆன் பண்ணுங்கள். நெட் ஆன் பண்ணதும் கெட் ஜியோ சிம் கிளிக் பண்ணுங்கள். ஓகே, வெயிட் பண்ணுங்கள். நெட் ஆன் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள், கண்டிப்பாக ஓப்பன் ஆகும். திரும்ப ஃபஸ்ட்டு வந்து தரேன். கெட் ஜியோ சிம் இந்த மாதிரி கேட்கும்போது நெட் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு திரும்ப ஃபஸ்ட்லேருந்து வாங்க. கெட் ஜியோ சிம் மை ஜியோ சிம் போங்க. திரும்ப நான் ஃபஸ்ட்லேருந்து பண்ணுறேன். மை ஜியோ ஆப்பு ஓப்பன். கெட் ஜியோ சிம் கெட் ஜியோ சிம் எனக்கு கொஞ்சம் நெட் ஸ்லோவாக இருக்கிறதுனால இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது, தப்பு எடுத்துக்காதீங்க. எஸ், டன். பாருங்கள், 3G மொபைலில் பார் கோட் ஜென்ரேட் ஆகிடுச்சு. இப்போ நாமளும் 3G மொபைல் யூஸ் பண்ணுறவங்களும் கண்டிப்பாக சிம் வாங்கிக்கலாம். ஓகே, இந்த பார் கோடை நீங்கள் ஸ்னாப்ஷாட் எடுத்து வச்சுக்கலாம். அப்படி இல்லைனா இந்த பார் கோட் இஸ் ஆட்டோமேட்டிக்லி சேவ் டு யுவர் ஃபோட்டோ கேலரி. ஓகே, தேங்க்யூ. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.